கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு மீண்டுமாய் பிலிப்பியர் நிருபத்தை தியானிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து பிலிப்பியர் 1:27 முதல் 30 வசனம் வரையும் யாரும் விரும்பாத பரிசு என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் செய்தியை தியானிக்கவிருக்கிறோம். தலைப்பு சற்றே வித்தியாசமாக விகற்பமாக தோன்றினாலும் யாரும் நம்மால் விரும்பப்படாத தேவனால் அருளப்படுகிற ஒரு பரிசை குறித்து வேதம் இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறது. நான் மறுபடியும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். நம்மால் விரும்பப்படாத, பிரியப்படாத, ஆனால் தேவனால் அருளப்படுகிற ஒரு பரிசை குறித்து வேதம் இந்த பகுதியிலே சொல்லுகிறது. அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1:29 ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே கிறிஸ்துவின் நிமித்தமாய் கிறிஸ்துவனிடத்திலிருந்து விசுவாசிப்பதற்கு நமக்கு எப்படி அருளப்பட்டிருக்கிறதோ அதே போல கிறிஸ்துவின் நிமித்தமாய் நமக்கு பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வேற்றுமையான உபதேசங்கள், சபைகளிலே உபத்திரவங்கள் இல்லை, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்பட தேவையில்லை, பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஏராளமான உபதேசங்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆனால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, எப்படி நீங்கள் விசுவாசிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ விசுவாசிப்பதன் மூலமாய் தேவனிடத்துல ஒரு சில ஞான நன்மைகளையும் சரீர நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறீர்களோ அதே போல அவருக்காய் அவருடைய நாமத்து நிமித்தம் பாடுபடவும் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பாடுகள் என்னுடைய வாழ்வில் என்ன செய்கிறது, இந்த பாடுகளுடைய மேன்மை என்ன என்று சொல்லி நாம் மேலோட்டமாக பார்ப்போமானால் 4 காரியங்கள் அதனுடைய வாழ்விலே செய்கிறது. 1, அதனுடைய சுகபோகமான வாழ்வை தடுக்கிறது. 2, ஆழமற்ற மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்வு வாழுகிற மனிதனை அது புறந்தள்ளுகிறது, அவனை அப்புறப்படுத்துகிறது, அவனை அடையாளப்படுத்துகிறது. 3, அது என்னை பலப்படுத்துகிறது. 4, அது என்னை மாதிரியாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. 4 காரியங்கள் மேலோட்டமாக பாடுகள் என்னுடைய வாழ்வில் செய்கிறது. அந்த பாடுகளுடைய மேன்மையாக 4 காரியங்கள். முதலாவது, அது என்னுடைய சுகபோகமான வாழ்வை தடுக்கிறது. 2, ஆழமற்ற மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்வு வாழுகிற மனிதனை அவனை சலிக்க செய்கிறது, அவனை புறந்தள்ளுகிறது. 3, அது என்னை பலப்படுத்துகிறது. 4, என்னையும் அநேக பின்பற்றத்தக்க ஒரு மாதிரியா என்னை மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. இதனாலேயே தான் வேதம் நமக்கு அவ்வளவு நமக்கு போதிக்கிறது, பாடுகள் உங்களுக்கு அவசியம். அல்லேலூயா. பாடுகள், நீங்கள் எப்படி தேவனிடத்தில் விசுவாசிக்கிறீர்கள், விசுவாசம் என்பது நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டேன், அவர் என்னை பலப்படுத்துகிறார், அவர் என்னை விசுவாசத்தில் நிலைநிறுத்த செய்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தை நாம் எப்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல அவர் நிமித்தமும் பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 2 பரிசு அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, விசுவாசம். 2, அவருக்காய் பாடுபடுவது. அல்லேலூயா. அப்போ இந்த பாடுகள் என்னுடைய வாழ்வில் வேண்டாம், இந்த பாடுகளை நான் வெறுக்கிறேன், இது என்னுடைய வாழ்விலே நான் இதை தவிர்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் நான் ஒரு நாளும் என் தேவனை என்னுடைய சரீரத்தில் என்னுடைய ஆவியில் என் தேவனை மகிமைப்படுத்த முடியாது, நான் சுத்தமானாகவும் மாற முடியாது. அல்லேலூயா. இந்த பாடுகள் என்னுடைய வாழ்வில் இது என்னை சலிக்க செய்கிறது, இது என்னை வேதனைப்படுத்துகிறது, இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவீர்கள் ஆனால் நான் ஒரு நாளும் தேவனை என்னுடைய வாழ்விலை மகிமைப்படுத்த முடியாது, நானும் ஒரு நாளும் பரிசுத்தவானாய் சுத்தவானாய் மாற முடியாது. ஒரு 4 காரியங்களை வேகமாக நாம் இந்த வேத பகுதியிலிருந்து பார்க்கவிருக்கிறோம். முதலாவது, இந்த பாடுகள் என்னுடைய வாழ்விலே வருவதற்கு காரணம் என்ன, எதற்காக இந்த பாடுகள் என்னுடைய வாழ்விலே வருகிறது. முதலாவது, கொலோசியர் 1:24 குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக இங்கே பவுல் சொல்லுகிறார். கொலோசியஸ் சபைக்கு எழுதும் போது நான் அவருடைய பாடுகளிலே குறைவானதை என் சரீரத்திலே அனுபவிக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்விலே பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் ஏன் என்னுடைய வாழ்விலே உபத்திரவங்கள் அப்படின்னு சொன்னா, இயேசு பட்ட பாடுகளிலே நாமும் பங்கடைய நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
இப்போ ஒரு உதாரணத்திற்கு உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகவும் உங்களுக்கு உதவி செய்த பொருளாதாரத்திலே, பொருள் உதவியில, பண உதவியில உங்களுக்கு மிகவும் உதவி செய்த ஒரு நண்பருடைய வீட்டு விசேஷம் இப்பொழுது நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. அந்த விசேஷத்திலே உங்களுக்கு ஒரு மீண்டும் நீங்கள் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றி செலுத்தும் விதமாக, உங்கள் நன்றியை நீங்கள் தெரிவிக்கும் விதமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் எவ்வளவு உற்சாகமாக அவருக்கு திருப்ப நன்றி செலுத்துவோம். ஒரு பொருள் நிமித்தமாகவோ, மற்ற காரிய நிமித்தமாகவோ. அதே போலதான் அவர் நமக்காக தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக பாடுபட்டு இருக்கிறார். இப்பொழுது அவருடைய பாடுகளிலே குறைவானதை நாம் அனுபவிக்கும்படி நமக்கும் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதும் புறந்தள்ளுகிறதும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்வில் பாடுகள் அப்படின்னா, முதலாவது காரணம், அவருடைய பாடுகளிலே, அவர் பட்ட பாடுகளிலே குறைவானதை நானும் அனுபவிக்க கர்த்தர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துவதற்கு இந்த பாடுகளின் வழியா எனக்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்? இரண்டாவதாக, 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது பாடுகள் வருவதற்கு காரணம் என்ன? இரண்டாவது, அது என்னை சுத்தவானாய் மாற்றுகிறது, அது என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றுகிறது, அது என்னை மகிமை பொருந்தினவனாய் என்னை மாற்றுகிறது, என்னை கனம் பொருந்தினவனாய் மாற்றுகிறது. இரண்டாவது காரணம். மூன்றாவதாக, 2 கொரிந்தியர் 4 நீங்கள் முழுவதுமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வேகத பகுதி தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் என்னுடைய வாழ்விலே பாடுகள் என்று சொல்லி பவுல் அந்த கொரிந்தியர் நிருபத்திற்கு எழுதுகிறார். நான் பாடுகளின் மூலமாகத்தான் நான் அவருடைய வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நான் வெளிச்சமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த பாடுகளின் ஊடாக நான் பிரயாணிக்கிறதுனாலேயே தான் கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்தை எனக்கு நம்பி அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறேன் அல்லவா, இதற்கு எது அத்தாட்சி அப்படின்னா, நான் படுகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய நாமத்து நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகளில் நான் பாடுபடுகிறேன் அல்லவா, இதனாலே தான் கர்த்தர் என்னை நம்பி அவருடைய சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாடுகள் என்னுடைய வாழ்வில் வருவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி ஒரு 3 காரணங்களை நாம் பார்ப்போம். ஆனால் ஒன்று, அது அவருடைய பாடுகளிலே நானும் பங்கடைய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை சுத்தவானாய் மாற்றுகிறது, என்னை அது வெளியேற பெற்றவனாய், மகிமை பொருந்தினவனாய் என்னை மாற்றுகிறது, அது அவருடைய ஊழியத்தை எனக்கு கொடுக்கிறது, நான் வெளிச்சமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கிருபையும் பலனையும் அது எனக்கு தருகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக, இரண்டாவது, இந்த பாடுகளை குறித்த உண்மைகள் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், முதலாவதாக 1 கொரிந்தியர் 10:13 அப்போ இதுல ஒரு காரியத்தை என்னால் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி நான் விசுவாசிப்பதற்கு தேவனால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறதோ, அதே போல பாடுபடவும் எனக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் இந்த பாடுகளை குறித்த ஒரு உண்மை என்ன? தேவன் என்னை ஒரு நாளும் திராணிக்கு மேலாக என்னை சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. என்னுடைய திராணிக்கு தக்கதாகவே அவர் என்னை சோதிக்கிறார். இரண்டாவது என் உண்மை என்ன? எபிரேயர் 13:5-6 அப்போ இந்த பாடுகள் மத்தியிலே தேவன் என்னை கைவிட்டு விடுகிறாரா, தேவன் என்னை விட்டு விலகி விடுகிறாரா என்று சொல்லி கேட்டால், இல்ல, அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் தைரியம் கொண்டு என்ன சொல்லணுமா? கர்த்தர் எனக்கு சகாய,
நான் பயப்படேன். அல்லேலூயா. அப்ப முதலாவது உண்மை, அவர் என்னை திராணிக்கு மேலாக என்னை சோதிக்கிறவர் அல்ல, என்னுடைய திராணிக்கு தக்க சோதிக்கிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. இரண்டாவது, அவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அதனால் நான் பயப்பட தேவையில்லை, நான் தைரியம் கொள்ள வேண்டும். நான் பயப்படாமல் நான் தைரியம் கொண்டவனாய் காணப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாய என்று சொல்லி நான் தைரியமா சொல்லணும். நான் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை, அவர் என்னோடையே தான் கூட இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனம் 31வது வசனம், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் கொல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு. 31வது வசனம், பயப்படாதிருங்கள். பார்க்கிலும் நாம் பயப்பட வேண்டாமா? நமக்கு நேரிடுகிற சோதனைகள், நமக்கு வருகிற பாடுகளுக்கு மத்தியிலே நான் பயப்பட தேவையில்லையா? நாம் யாராம்? விசேஷித்தவர்களாம். அல்லேலூயா. நாம் பயப்பட தேவையில்லை, நாம் கலங்க தேவையில்லை, அதற்கு மத்தியில திகைத்து போய் நிற்க தேவையில்லை. நான் என்ன செய்யணுமா? பயப்படாம. ஏன் நான் பயப்படக்கூடாதா? ஏன்னா நான் விசேஷித்தவனாம். அல்லேலூயா. மூன்று உண்மைகள். ஒன்று, என்னை அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல, என்னுடைய திராணிக்கு தக்கதா என்னை சோதிக்கிறவர் தேவன். இரண்டாவது, அந்த சோதனைகளுக்கு மத்தியிலே அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அதனாலே நான் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். மூன்றாவதாக, நான் பயப்பட தேவையில்லை, ஏன்னா நான் விசேஷித்தவனாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் என்னுடைய வாழ்விலே பாடுகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, அது என்னை சீர்குலைய செய்கிறது, அது என்னை தடுமாற செய்கிறது அப்படின்னா, அது ஒரு நாள் இல்லை, கர்த்தர் அதற்கு நடுவில் தான், என் மத்தியில தான் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ள நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு பாடுகளை கொடுத்து விட்டு நான் அப்படியே நான் வேடிக்கை பார்த்து விட்டு போகிற தேவன் அல்ல. நான் உனக்கு உன்னோடே கூட உனக்கு அதை தப்பித்துக் கொள்வதற்கான போக்கை நான் உண்டு கொண்டு கர்த்தர். அல்லேலூயா. அது உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். அந்த பாடுகளுக்கு மத்தியிலே நான் உன்னை தைரியம் கொள்ள செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அடுத்ததாக, மூன்றாவதாக, இந்த பாடுகளுக்கு மத்தியிலே நான் என்ன செய்ய வேண்டும், இந்த பாடுகளுக்கு மத்தியிலே நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். மூன்று காரியங்கள். ஒன்று, எனக்கும் தேவனுக்கும் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், தேவனுக்கும் எனக்குமான காரியத்தில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும். ஒன்று. இரண்டாவது, என்னை பாடுபடுத்துகிறவரிடத்தில் நான் எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும், அவங்களுக்கு நான் எப்படி பதில் செய்யணும். மூன்றாவது, சபையாக கூடி சபையாக இணைந்து நான் என்ன செய்ய வேண்டும். முதலாவதாக, 1 பேதுரு 4:13, அவருடைய பாடுகளிலே நான் பங்காளியலானதால், அவருடைய பாடுகளிலே நான் இணைந்து, அவரோடு இணைந்து நான் பாடுபடுகிறதுனாலே நான் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, நான் சந்தோஷப்பட வேண்டுமா? அல்லேலூயா. இரண்டாவது, என்னை பாடுபடுத்துகிறவரிடத்துல, என்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களிடத்துல நான் என்ன செய்ய வேண்டும், அவர்களிடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும். 1 பேதுரு 3:14-15, நீதி நிமித்தமாக நீங்கள் இருப்பீர்கள், அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் முத்திரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அப்போ இந்த இடத்துல வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இந்த பாடுகளுக்கு மத்தியில் என்னை உபத்திரவப்படுத்துகிறவனிடத்தில், என்னை வேதனைப்படுத்துகிறவனிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் அவர்களுடைய பயமுறுத்தலத்துக்கு நான் என்ன பண்ண வேண்டாமா? நான் பயப்பட வேண்டாம், நான் கலங்க வேண்டாம். அவன் என்னிடத்திலே கேள்வி கேட்பானால், அவன் என்னிடத்தில் விசாரிப்பானால் நான் என்ன செய்ய வேண்டுமா? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவனுக்கு உத்தரவு சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை போல நான் கத்தியையும் ஈட்டியும் பிடித்துக் கொண்டு அவனை எதிர்த்து நிற்க போவதில்லை. நான் ஒன்று செய்ய போகிறேன், நான் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நான் அமைதலோடும் அவனுக்கு நான் உத்தரவு சொல்ல போகிறேன். அவனுடைய பயமுறுத்தலுக்கு நான் பயப்பட போகிறதில்லை, ஏனெனில் நான் கிறிஸ்துவுக்காய் படுகிற பாடுகளிலே அவர் என்னோடையதான் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. மூன்றாவதாக, சபையாக இணைந்து நான் என்ன செய்ய வேண்டுமா? பவுல் அதே பிலிப்பியர் நிருபத்தில் சொல்றாரு, பிலிப்பியர் 2:1-2,
ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அல்லேலூயா. ஒன்று, நானும் தேவனும் தேவனுக்கு முன்பதாக நான் என்ன செய்யணும்? நான் சந்தோஷப்பட வேண்டும். நான் பயப்பட தேவையில்லை. நான் சந்தோஷப்படணும். நான் கலங்க தேவையில்லை, திகைய தேவையில்லை. இரண்டாவது, என்னை பாடுபடுத்துகிறவர்களுக்கு மத்தியிலே, என்னை பாடுபடுத்துகிறவர்களிடத்துல நான் என்ன பதில் உத்தரவு சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் அவனுடைய பயமுறுத்தலுக்கு நான் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நான் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவனுக்கு நான் உத்தரவு சொல்லணும். மூன்றாவதாக, சபையாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்கணும். அல்லேலூயா. வேறே சிந்தை சபைகள் இடத்துல ஒருமணம் இல்லாதபடி, ஐக்கியம் இல்லாதபடி சபைகளுக்குள்ளே ஆங்காங்கே ஒவ்வொருவரும் வேறே வேறே சிந்தையுடையவர்களாய் காணப்படுவோமானால், இந்த பாடுகளிலே நாம் ஒன்றாய் இசைந்து நம்மால் நிற்க முடியாது, சத்துருவை நாம் எதிர்க்க முடியாது. அல்லேலூயா. அப்ப மூன்றாவதாக, சபையாக நான் கூடி என்ன செய்யணுமா? இசைந்த ஆத்துமாக்களா இருக்கணும், ஒன்றையே சிந்திக்கணும், என்னுடைய ஊழியனுடைய சந்தோஷத்தை நான் நிறைவாக்கணும். அல்லேலூயா. அதுதான் பவுல் பிலிப்பு எழுதுறாரு, பிலிப்பு சபைக்கு எழுதுறாரு, நீங்க இசைந்திருங்க, நீங்க ஒன்றாயிருங்க, நீங்க ஒன்றையே சிந்திங்க. இப்படி சிந்தித்து என்னுடைய சந்தோஷத்தை என்ன பண்ணுங்க? நிறைவாக்குங்கள். அப்போ பாடுகள் என்னுடைய வாழ்வில் எதற்கு வருகிறது? அதை குறித்த உண்மைகள் என்ன? அது அந்த பாடுகளுக்கு மத்தியில் நான் என்ன ரியாக்ட் பண்ணணும்? அந்த பாடுகளுக்கு நான் எப்படி பதில் செய்யணும்? தேவன் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதோடு தேவன் நின்று விடுகிறது இல்லை. இந்த பாடுகளின் இறுதியில, இந்த பாடுகளின் முடிவில் தேவன் எனக்கு ஒரு சில வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை நான் பாடுபடுகிறேன் என்று சொல்லி தேவன், நான் எப்படி விசுவாசித்து அவரிடத்துல நன்மைகளை பெற்றுக் கொள்கிறேனோ, விசுவாசித்து நான் ரட்சிக்கப்படுகிறேன், அவரிடத்துல சரீர நன்மைகளை மற்ற ஞான நன்மைகளை நான் எப்படி பெற்றுக் கொள்கிறேனோ, அதே போல நான் அவருக்காய் பாடுபடுகிறது நிமித்தமும் ஒரு சில நன்மைகளை நான் பெற்றுக் கொள்கிறேன், ஒரு சில வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். முதலாவதாக, யாக்கோபு 1:2-4 முறை வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், அதிலே நான் அந்த பாடுகள் என்னுடைய வாழ்வில் என்ன செய்கிறது, அந்த என்னுடைய பாடுகள் என்னுடைய வாழ்வில் என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு பார்த்தா அது என்னை பூரணராய் மாற்றுகிறது. இந்த ரெண்டு வார்த்தை அந்த வசனத்தில் இருக்குது. ஒன்று, என்னை பூரணராய் மாற்றுகிறது. என்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுகிறது. இரண்டாவது, இரண்டு குருந்தியர் 1:9, அது என்னை தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாய் என்னை மாற்றுகிறது. மற்ற யார் மேலேயும் அல்ல, உலகத்தின் மேல் அல்ல, மற்ற யாவர் மேலே அல்ல, தேவன் மேலேயே என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்கும்படியாய் அது என்னை மாற்றுகிறது. பாடுகள் என்னை மாற்றுகிறது. மூன்றாவதாக பவுல் சொல்றாரு, அது சுவிசேஷம் பிரபலமாக அது எனக்கு உதவி செய்கிறது. பாடுகள் என்னுடைய வாழ்விலே அது சுவிசேஷம் பிரபலமாகும்படி அது எனக்கு துணை செய்கிறது. 4வது, மத்தேயு 5:12, அது பரலோக பாடுகளுக்கு மத்தியில் நான் உறுதியாய் நிலை நின்று அதை நான் செய்ப்பேனானால் என்னுடைய பரலோகத்தில் எனக்கு பலன் மிகுதியாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. 6வதாக 5வதாக 2 கொரிந்தியர் 1:3-4 வசனத்தை வாசிப்போமானால், மற்றவர்களுக்கு நான் ஆறுதல் செய்யும்படி என்னை அதற்கு திராணி உள்ளவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. மற்றவர்கள் படுகிற உபத்திரவத்திலே, மற்றவர்கள் படுகிற பாடுகளிலே, மற்றவர்கள் அனுபவிக்கிற வேதனைகளிலே நான் அவர்களுக்கு உதவி செய்யும்படி, நான் அவர்களுக்கு ஆறுதல் செய்ய என்னை திராணி உள்ளவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. 6வதாக 2 கொரிந்தியர் 12:7, அது நான் என் சரீரத்தில் நான் மேன்மை பாராட்டாதிருக்க அது என்னை தடை செய்கிறது. இறுதியாக பிலிப்பியர் 3:10, நம்மை அவருக்குரியவர்களாக மாற்றுகிறது. அல்லேலூயா. 7 காரியங்கள் ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களாக கர்த்தர் எனக்கு தராரு. இந்த பாடுகளின் வழியாக, இந்த உபத்திரவங்களின் வழியாக நான் போகிறேனே, இதனால் எனக்கு என்ன நன்மை என்று நீங்கள் கேட்பீர்களானால், இன்றைக்கு தேவன் சொல்றாரு, 7 காரியங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சோர்ந்து போக வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். உங்க பாடுகளுக்கு மத்தியில் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தேவன் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நான் சந்தோஷப்பட போகிறேன், என்னை பாடுபட கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை பாடுபடுத்துகிறவரிடத்தில் நான் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நான் பதில் சொல்ல போகிறேன், நான் சபையாக இணைந்து செயல்பட போகிறேன்,
நான் இனி பயப்பட போவதில்லை, இனி கலங்க போவதில்லை, நான் பூரணனாய் மாற்றப்பட போகிறேன், நான் நிறைவுள்ளவனாய் மாற்றப்பட போகிறேன், நான் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாய் என்னை அது பாடுகள் மாற்றுகிறது, என்னுடைய இது நிமித்தம் சுவிசேஷம் பிரபலமாகிறது, இது நிமித்தம் எனக்கு பரலோகத்திலே பலன் அதிகமாய் மிகுதியாய் இருக்கிறது, மற்றவர்களுக்கு நான் ஆறுதல் செய்யும்படி அது என்னை திராணி உள்ளவனாய் மாற்றுகிறது, என்னுடைய சரீரத்திலே நான் மேன்மை போராட்டாதபடிக்கு அது என்னை தடை செய்கிறது, நாம் அவருக்குரியவர்களாய் நம்மை அது மாற்றுகிறது. அல்லேலூயா. இத்தனை காரியங்கள் பாடுகள் செய்யும் போது இந்த பரிசை நாம் வேண்டும் என்று சொல்லுவோமா வேண்டாம் என்று சொல்லுவோமா? அப்போ பழைய வேதத்தில் உள்ள பரிசுத்துவான்களை நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 119 சங்கீதத்தில் எஸ்ரா சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். தாவீது சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்ன பண்ணுவாரா, அவனை விடுவிப்பார். அப்போ ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்விலே அந்த பாடுகளினுடைய முடிவிலே அந்த பரிசுத்தவானுக்கு தேவன் ஏதோ ஒன்றை கற்பித்து கொடுத்திருக்கிறார். எஸ்ரா சொல்றார், நான் வந்து என்ன கற்றுக்கொண்டேனா, இந்த பாடுகளின் வழியாக அவனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்றாரு, இது என்னுடைய வாழ்வில் வரக்கூடிய பாடுகள், நான் இப்ப ரோமாவரி சிறைச்சாலையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உபத்திரவங்கள் வேதனைகள் இவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகிறது, அதனால நான் பயப்பட போறதில்லை, நான் சந்தோஷப்படுகிறேன். அப்போ வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய நம்ம ஆராதனையில கூட பார்த்தோம், யோசேப்பினுடைய காரியம், அவனுடைய வாழ்வில் வந்த பாடுகள் உபத்திரவங்கள், அவன் கிறிஸ்துவின் நாமத்து அவன் பட்ட உபத்திரவங்கள். அப்போ வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய இறுதியிலே அவருடைய பாடுகளினுடைய இறுதியிலே அவர்களுக்கு தேவன் ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு ஞான நன்மையை தேவன் கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் தேவனுக்காய் நாம் அனுபவிக்கிற பாடுகள் நம்மை பூரணராய் மாற்றட்டும். அல்லேலூயா. நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றட்டும். அல்லேலூயா. நாம் அவருக்குரியவர்களாய் அது நம்மை மாற்றட்டும். அல்லேலூயா. பரலோகத்திலே நமக்கு பலன் மிகுதியாய் இருக்கத்தக்க அது அந்த பாடுகள் நம்மை மாற்றட்டும். அல்லேலூயா. அது என்னை தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாக, இன்னமும் நான் அநேகருக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவனாக அதை என்னை மாற்றட்டும். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி நாம் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இது தேவன் தருகிற பரிசு என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த பரிசை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.